அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்ரீ விநாயகா சிஎன்சி யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றி. இப்போது நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து ஒரு போட்டிருந்தோம், ஒரு ப்ரோக்ராமராக இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் நமக்கு தேவை. ஒரு ப்ரோக்ராமருக்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு ப்ரோக்ராம் இன்டர்வியூக்கு போகிறீங்க, சிஎன்சி ப்ரோக்ராமராக ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றத லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதில் ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயிங் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்னு. இதை பார்த்துட்டு நிறைய வியூவர்ஸ், ஓகே, நம்ம பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க கேட்குற ஒரே கேள்வி, சார் நாங்கள் ஃபெயில் ஆகிறது ஃபஸ்ட் எடுத்தோம்னா இந்த ட்ராயிங்கில் தான் ஃபெயில் ஆகிடுறோம், அந்த ட்ராயிங் எப்படி பார்க்கறதுன்றது எனக்கு தெரியல. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த டாலரன்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, அந்த டாலரன்ஸோட சிம்பிள்ஸ் எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் சில பேர் அந்த இதில் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஃபஷனா தேர்ட் ஆங்கிள் ப்ரொஃபஷனான்றது எப்படி தெரியல. அவங்க கேட்கும் போது இது என்ன ஆங்கிள் கேட்குறாங்க, அதை பார்த்து எப்படி உங்களுக்கு தெரியும் சொல்ல தெரியல. அதனால் இன்னைக்கு நம்ம செஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராயிங்கை எப்படி ரீட் பண்ண போகிறோம், ஓகே, அந்த ட்ராயிங்கில் என்னெல்லாம் வியூஸ் இருக்குது இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இதனுடைய டாலரன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ தட் இந்த வீடியோவை நீங்கள் முத முறையாக பார்க்குறவங்க, இதுக்கு முன்னாடி நான் வந்து ஹவு டு அட்டன் த இன்டர்வியூ ஃபார் சிஎன்சி ப்ரோக்ராமர், சிஎன்சி ப்ரோக்ராமருக்கான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் நான் போட்டிருப்பேன் லாஸ்ட் வீடியோவில். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஸோ தட் இன்னைக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ராயிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் என்னெல்லாம் பேசிக் இருக்குது இதை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகலாம், ஓகே. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் ட்ராயிங். இது வந்து ஆல்ரெடி நீங்கள் டிப்ளமாவில் படிச்சிருப்பீங்க, பிஇல படிச்சிருப்பீங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஃபஷன் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஃபஷன் இது எல்லாமே படிச்சிருப்பீங்க. பட் இதை எப்படி நம்ம சிம்பிளிஃபையாக பார்க்குறோம் அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம டாபிக். இல்லை இப்போ ட்ராயிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் ரெண்டு லெவல் இருக்கும், ஒன்று 3D இன்னொன்று 2D. இவ்வளோதாங்க. இப்போ ட்ராயிங் எடுத்தாலே ஒன்று 3D ப்ரொஜெக்ஷன் இருக்கும், இல்லைன்னா 2D ப்ரொஜெக்ஷன் இருக்கும், ஓகே. இப்போ 3D நம்ம என்ன சொல்லணும்னா பிக்டோரியல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு. நெக்ஸ்ட் இப்போ 2D எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன், ஓகே. இதுதான் பேசிக்காக நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் 3D வந்து பிக்டோரியல் ப்ரொஜெக்ஷனும், 2D வந்து ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த 3D எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 3D வந்து மூணு விதமான ப்ரொஜெக்ஷன் இருக்கும், மூணு விதமான வியூஸ் இருக்கும். அது என்னென்ன வியூஸ்ன்றதை இப்போ பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐசோமெட்ரிக் வியூ, ஓகே. நெக்ஸ்ட் ஆப்ளிக் வியூ, அப்புறம் பெர்ஸ்பெக்டிவ் வியூ. இதுதான் அந்த மூணு வியூ. என்னென்ன வியூனா ஃபர்ஸ்ட் ஐசோமெட்ரிக் வியூ, ஆப்ளிக் வியூ அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வியூ. இதை பார்த்தான். நெக்ஸ்ட் இப்போ இந்த ஆர்த்தோகிராஃபிக் டிராயிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வியூ இருக்கும். அது என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், ஓகே, அடுத்து தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். இப்போ இந்த 2D டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இது தான் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். நெக்ஸ்ட் இதில் வந்து 3D பார்த்தீங்கன்னா ஐசோமெட்ரிக், ஒப்ளிக் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வியூஸ், ஓகே. இப்போ நம்ம இந்த 3D பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த ஐசோமெட்ரிக் வியூனா என்ன, நெக்ஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் வியூனா என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஐசோமெட்ரிக் வியூ. இப்போ இந்த ஐசோமெட்ரிக் வியூவை பற்றி நீங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க. என்ன பேசிக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐசோமெட்ரிக் வியூவில் பிளேன் இருக்கு அப்படின்னா இது 30 டிகிரி இருக்கும், இது 30 டிகிரி இருக்கும். இதுதான் வந்து ஐசோமெட்ரிக் வியூ. ஒரு ட்ராயிங்கோட மூணு செக்ஷனும் தெரியும் நமக்கு, ஃப்ரண்ட் வியூ, சைடு வியூ, டாப், இந்த மூணு வியூவும் தெரியும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது 30 டிகிரியில் இருக்கும், இது 30 டிகிரியில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆப்ளிக் வியூ. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது 45 டிகிரி இருக்கும், இதுவும் 45 டிகிரி இருக்கும், ஓகே. அந்த டயக்ராம் 3D பார்த்தீங்கன்னா இது 45 டிகிரி இருக்கும், இது 45 டிகிரி இருக்கும். ஐசோமெட்ரிக் வியூவில் பார்த்தீங்கன்னா இது 30 டிகிரி இருக்கும், இது 30 டிகிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு
பெர்ஸ்பெக்டிவ் வியூ. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் டைமென்ஷன் அப்படியே இருக்கும். ஒரிஜினல் வியூ, ஒரிஜினல் வியூனா ஜஸ்ட் ஒரு பிளாக் இருக்குன்னா இந்த பிளாக் இந்த வியூ அப்படியே இருக்கும். ஓகே, இதுதான் பெர்ஸ்பெக்டிவ் வியூ. இப்போ இந்த மூணு வியூ தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3D டைமென்ஷன்னாலே 3D டிராயிங்னாலே இந்த மூணு வியூ தான் இருக்கும். நம்ம வந்து பேசிக்காக படிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஐசோமெட்ரிக்கை பற்றி தான் படிச்சிருப்போம். ஆனால் இதில் இன்னும் ரெண்டு வியூ இருக்கு. ஓகே சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், தேர்ட் ஆங்கிள். இப்போ 2D பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், இது எல்லாமே நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து படிச்சிருப்பீங்க. இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் 2D பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆங்கிள், அடுத்து தேர்ட் ஆங்கிள். இப்போ இதனுடைய சிம்பிள் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இதே தேர்ட் ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் கொடுத்துப்பாங்க, எவ்வளவு தாங்க. ஆனா இந்த சிம்பிளை நீங்க பார்த்திருப்பீங்க, இது ஃபர்ஸ்ட் ஆங்கிள்ன்றது தெரியும், தேர்ட் ஆங்கிள்ன்றது தெரியும். ஆனா இத வந்து ஒரு வியூவா ஒரு ஆப்ஜெக்ட்ட பார்த்து இதுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் ஆங்கிள் இருக்கும், தேர்ட் ஆங்கிள் இருக்கும் அப்படின்றதை இப்ப நம்ம பார்க்கலாம். சரிங்களா, இது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். 2D என்ன, 3D என்ன அப்படின்றது. 3D வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்த்தோகிராஃபிக் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த மூணு ஆப்ளிக் இருக்கும், பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். 2D பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆங்கிள், தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் இருக்கு. இப்போ ஒரு 3D டிராயிங் நான் வரையறேன். இதுதான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட், 3D ஆப்ஜெக்ட் இருக்கு, 3D ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்போ இந்த 3D ஆப்ஜெக்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஆங்கிள்லயும் வரையலாம், தேர்ட் ஆங்கிள்லயும் வரையலாம். பட் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இந்த கிளாஸை வச்சு இந்த பிளேனை வச்சுலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் சிம்பிளாக நான் இன்னைக்கு எப்படி இந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் வரைகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆங்கிளை பற்றி பார்ப்போம். ஓகே, சிம்பிள் கான்செப்ட் தட் இஸ், இப்போ இதுதான் ஆப்ஜெக்ட், 3D ஆப்ஜெக்ட் இருக்கு. ஜஸ்ட் இங்கேருந்து நீங்கள் லைட்டை வந்து பாஸ் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ லைட் பாஸ் பண்ணும் போது இதனுடைய இமேஜ் எப்படி இருக்கும், பேக் சைடில் இந்த இடத்துல தான் நிழல் வந்து விழும், தட் இஸ் ஷேடோ வந்து இங்கே விழும். அப்போ அந்த ஷேடோ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கும், கரெக்டா இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் லைட் அடிக்கிறீங்க, லைட் அடிக்கும் போது இதனுடைய இமேஜ் வந்து பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, பட் அப்போ இப்போ இங்கே இருக்கிற ரெண்டு ஸ்டெப்பை நம்ம எப்படி வரையும் அப்படின்னா இப்படி வரையும். தட் இஸ் இந்த சைடு வியூவை இந்த பக்கம் வரைஞ்சா, இந்த இது பண்ணும்போது லைட் அடிக்கும் போது நிழல் இந்த பக்கம் விழுந்துச்சுன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஓகே, அப்போ இந்த ரெண்டு லைனை வந்து நம்ம டாட்டட்ல கொடுக்குறோம். இப்போ அதே மாதிரி இங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைட்டை ஃபோக்கஸ் பண்றோம் இப்படி. இப்போ இந்த லைட் இங்க அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதனுடைய இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஷேடோ வந்து கீழே வருது. தட் இஸ் தமிழ்ல சொல்ல போனா பிம்பங்கள். ஓகே, இப்படி கீழே விழும்போது வெறும் ஜஸ்ட் இப்படி பிளைனாக தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்டெப்ஸுக்கான லைன்ஸை இப்படி டாட்டர்ல போடுறோம். தட் இஸ் இங்கே ரெண்டு இருக்குன்றத ஒரு இமேஜினேஷன் லைன்ஸை இப்படி போடுறோம். ஓகே, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். அப்போ அதே மாதிரி இந்த வியூவை பார்க்கும் போது ஜஸ்ட் நார்மலாக இப்படி இருக்க போகுது, அவ்வளோதாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். நீங்கள் பார்த்து வந்து உங்கள் சைடு வியூவை இந்த பக்கம் வரைகிறீங்க, அதே மாதிரி டாப் வியூவை கீழே வரையறீங்க, இவ்வளவுதான். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஓகே, இப்போ இது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இதனுடைய வியூவை அப்படியே இந்த இடத்துல வரையறீங்க. நாவ் இப்போ நெக்ஸ்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ல எப்படி வரையறோம் அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட்
தேர்ட் ஆங்கிள். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். நீங்க எந்த பக்கத்துல இருந்து பாக்குறீங்களோ அதே பக்கத்துல வரையறீங்க, அவ்வளவுதான். இப்போ இதை நீங்க இங்க பாக்குறீங்க, இந்த ஃப்ரண்ட் வியூல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அவ்வளவுதான், பாக்குற பக்கமே வரைஞ்சீங்கன்னா அது தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். இப்ப டாப் வியூல பாக்குறீங்க, பார்த்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு? இப்படி இருக்கும். ஓகே, அப்படியே ஜஸ்ட் இந்த ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு இப்படி தெரியுது. இது டாப் வியூ, இது ஃப்ரண்ட் வியூ. ஓகே, சைடு வியூல பார்த்தா எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். இது சைடு, இவ்வளவுதாங்க தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்னா இந்த வியூ வந்து இந்த பக்கம் வரப்போகுது, டாப் வியூ வந்து கீழே வரப்போகுது, சைடு வந்து அந்த பக்கம் போக போகுது. பட் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்ல நீங்க எந்த பக்கம் பாக்குறீங்களோ அங்கேயே வரையிறது தான் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். இவ்வளவுதான் சிம்பிள் கான்செப்ட். இதை தெரியாம தான் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் பிளேனை வச்சு வரைஞ்சி அப்சர்வர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகே, பட் சிம்பிளா நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஷேடோ எந்த பக்கம் இருக்கோ அந்த ஷேடோக்கு ரிவர்ஸ்ல வரது ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். இருக்கிறத நீங்க அப்படியே வரைஞ்சீங்கன்னா தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். இப்போ உங்க டயக்ராமா வந்து நீங்க பாக்குறீங்க, கம்பெனி டயக்ராமா பாக்குறீங்க. கம்பெனி டயக்ராமா பார்த்து ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கலாம். இதுல நீங்க கம்பெனி டயக்ராம் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் இருக்கா, தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் இருக்கா, இப்போ உங்களுக்கு புரியும். ஸோ தட் ஃபஸ்ட்டு ஒரு டிராயிங்கு கம்பெனி டிராயிங் கொடுத்த உடனே அந்த டிராயிங்கை பார்க்கறது நீங்கள் ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனா தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனாட்ட பார்க்குறீங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறோம். ஒரு டிராயிங்கோட வியூவே ஃபஸ்ட் ஆங்கிள் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், சரிங்களா? இப்போ இதை புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ இதே தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள், அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி இதுக்கு டாலரன்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.